கமா ஃபங்க்ஷனில் இது ஒன் ஆஃப் த யூனிவர்சிட்டி குவெஷ்சன், 2 மார்க்கில் கேட்குறாங்க இல்லை 5 மார்க்கில் கேட்குறாங்க, இல்லைனா இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணுவோம். அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ரிசல்ட் என்னென்னு பாருங்கள், காம் ஆஃப் n+1 ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல் வேறு என் இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர். இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ன்றது ரொம்ப முக்கியம், ரைட், வச்சுக்கோங்க நம்ம பின்னாடி ப்ராப்ளம் போடும்போது யூஸ் ஆகும். ஸோ பை ரெக்கரன்ஸ் ஃபார்முலா, இந்த ப்ரீவியஸ் வீடியோவில் தான் நம்ம டெஃபினேஷன் ஆஃப் பீட்டா அண்ட் காமா ஃபங்க்ஷன் பார்த்தோம், அதுக்கடுத்து ரெக்கரன்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். ரெக்கரன்ஸ் ஃபார்முலா ஆஃப் காமா ஃபங்க்ஷன் என்னது, காம் ஆஃப் n+1 ஈக்குவல் டு என் டைம்ஸ் காமா என், இதிலிருந்து ஒன்று ரெடியூஸ் பண்ணிவிட்டு என் இன்ட்டு காமா என் எழுதுறோம். சப்போஸ் இப்போ காமா என் இருந்தால் என்ன ஆகும், அகைன் இந்த ரெக்கரன்ஸ் ஃபார்முலா ரிலேஷன் அப்ளை பண்ண என்ன இருக்கும், இங்கே என்னென்னா என்னிலிருந்து ஒன்று கழிக்கணும், அப்போ n-1 இன்ட்டு காமா ஆஃப் n-1. ஸோ எப்போவுமே இந்த காமாக்குள்ளே மோர் தென் ஒன் டேர்ம் வருதுன்னா ப்ராக்கெட் யூஸ் பண்ணுங்கள், ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமா இருக்குதுன்னு அர்த்தம், ரைட். அதே போல் காமா ஆஃப் n-1க்கு ரெக்கரன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன வரும், இங்கே என்ன இருக்கோ அதுலேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணணும், அப்போ n-1-1 n-2 வரும், அப்போ n-2 டைம்ஸ் காமா ஆஃப் n-2. சப்போஸ் இப்போ ஒரு n-ன்றது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்குது, நீங்கள் 1/1 ரெடியூஸ் பண்ணிவிட்டு இருந்தால் கடைசியில் என்ன வந்து நிற்கும், 3 ஒன்று போச்சுன்னா 2 ஒன்று போச்சுன்னா 1, அந்த மாதிரி வந்து நிற்கும் இல்லையா. அப்போ காமா 2 ஈக்குவல் டு 2 ஒன்று கழிச்சா இந்த ரிசல்ட் பிரகாரம் 1 × γ1. இப்போ γ1க்கு ஆன்சர் நமக்கு தெரியுமானா, தெரியல. அப்போ என்ன பண்ணுறது, ஓகே உடனே நம்ம என்ன பண்ணோம், இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், காமா ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், அடுத்து காமா ஃபங்க்ஷனுக்கு ரெக்கரன்ஸ் ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ரெக்கரன்ஸ் ஃபார்முலாவில் தான் நமக்கு இது γ1 வந்து நிற்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி தெரியாத கேஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பேசிக் டெஃபினேஷனுக்கு நம்ம போயிடணும். ஸோ காமா என்னோட டெஃபினேஷன் என்ன, இன்டெக்ரல் 0 to ∞ எக்ஸ் பவர், இங்கே என்னென்னா n-1, மீதெல்லாம் எல்லாத்துலையும் காமா ஃபங்க்ஷன், இதெல்லாம் காமனாக தான் வரும், e−x dx. ஓகேவா. இப்போ காமா 1 என்ன அர்த்தம், இதில் எண்ணுக்கு பதிலாக இந்த டெஃபினிஷனில் எண்ணுக்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ காமா 1 ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to ∞ 1-1 0 எக்ஸ் பவர் 0 வரும், ரிமைனிங் அப்படியே வரும். எக்ஸ் பவர் 0 ரிமைனிங் இருக்கிறது இன்டெகிரேட் பண்ணுறோம். வாட் இஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் e−x, ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா. அப்போ இதுக்கு என்ன வரும், இன்டெகிரேஷன் −e−x, லிமிட் 0 to ∞, அப்பர் லிமிட் போடுங்க. ஸோ −e−∞, லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் போடும்போது இந்த −-0 ஆகிடும். e·0 பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் கிடையாதுனால வெறும் e·0 போடுறேன். e·0 வேல்யூ என்ன, 1. e·∞ பார்த்தோம். அப்போ e−∞ எப்படி எழுதலாம், 1/e·∞ எழுதலாமா. ஸோ e·∞ 1னா 1/∞ இஸ் 0, பிகாஸ் எனிதிங் பை ஜீரோ எனிதிங்னா எனி கான்ஸ்டன்ட் இல்லை எனி வேரியபிள், டிவைடட் பை 0 தான் இன்ஃபினிட்டி. எனிதிங் டிவைட் பை 0 இஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இது மாற்றி பண்ணா எனிதிங் பை இன்ஃபினிட்டி இஸ் 0. ஸோ அதனால் டினாமினேட்டர் இன்ஃபினிட்டி வரும்போது 0, பட் நியூமரேட்டரில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், நோன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், டெஃபினட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், கரெக்டாக. அப்போ e−∞ வேல்யூ வந்து 0, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் தேர்ட் இயரில் கூட யூஸ் பண்ணுவீங்க, இந்த e−∞ வந்துச்சுன்னா இன்ஃபினிட்டி, e−∞ வந்து அந்த ஆன்சர் இஸ் 0. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த கற்றுக்கிற விஷயத்தை நீங்கள் எப்போவுமே மறக்கக்கூடாது, கரெக்டாக. அப்போ காமா 1 வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. அப்போ இந்த காமா 2 பதிலாக நம்ம என்ன எழுதலாம், so therefore gamma of 2 equal to 1 × 1 is simply 1. okay, ipo nammaloada aim enna, gamma of n+1 equal to n, idilendu onnu kalicha varadhu n factorial appadi nama prove pannom. n factorial ku other notation um irukku, so ipdi podrathu n factorial da. okay, sometime question la idu gamma of n+1 equal ipdi kuduthirundalum ungalku adu factorial oda notation theriyum. ஓகே, இதுதான் நம்மளோட எய்ம் ப்ரூஃப் பண்ணுறது. ஸோ அகைன் அந்த ரெக்கரன்ஸ் ஃபார்முலாவோட ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இது எழுதுறோம். ஸோ காமா ஆஃப் n+1 ஈக்குவல் டு என்னது, n × γ n. இப்போ இது n அப்படியே இருக்கட்டும், இந்த காமா n-க்கு பதிலாக அகைன் ரெக்கரன்ஸ் ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ரெக்கரன்ஸ் ரிலேஷன் என்னது, இந்த n-லேருந்து ஒன்று கழிக்கணும், ஸோ n−1 × γ(n−1). இப்போ அடுத்து இது n − 1 அப்படியே இருக்கட்டும், இந்த n−1 இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக அந்த ரெக்கரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். அப்போ ரெக்கரன்ஸ் ஃபார்முலா என்னது, இதுலேருந்து ஒன்று கழிச்சிட்டு n−2 × γ(n−2). ஸோ இதே போல் நம்ம அடுத்தடுத்து அப்ளை பண்ணிகிட்டே போகணும்னா கடைசியில் என்ன வந்து நிற்கும், 2 × 1 × γ1. γ1 வேலை இப்போ தான் 1 ப்ரூஃப் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் கடைசியாக 1 தான் முடியும். ஸோ இது இப்போ திருப்பி எழுதுனா 1 × 2 × 3 × etc. n−1 × n. இந்த மாதிரி 1 ஆரம்பித்து எல்லா டேர்மும் 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு அப் டு n வந்தால் திஸ் இஸ் நத்திங் பட் n ஃபேக்டோரியல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காமா ஆஃப் n+1 ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல். ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர், வெறும் பாசிட்டிவ் மட்டும்தான் இந்த n ஃபேக்டோரியல்ட்டு டெஃபினேஷன் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ அதனால் காமா ஆஃப் n+1 ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் வேன் n இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ப்ரூஃப் பண்ணிட்டோமா, ஓகே. ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ.